ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் டாப்பு கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து லைனிங் டாப்பு. ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து வடித்து போட்டுக்கலாம். சுடிதார் கட்டிங் வந்து டாப் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம். எனக்கு இது வீடியோ எடுத்ததுனால 6 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ வந்து லைனிங்கை மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு இந்த அடியில் இருக்க பிசரை வந்து ஒன் போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹைட் வந்து 40 இன்ச்சு, இது 38 இருக்குது. கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு டாப் ஹைட்டை கூட்டிக்கலாம். 2 மீட்டர் எடுத்ததில் ஹைட்டு வந்து அந்தளவு தான் இருந்தது. சுடிதாரில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அதாவது ஜஸ்ட்டு ஹிப்பு சைடு ஓப்பன், இந்த 3 அளவுகள் இருந்தால் போதும். இந்த 3 அளவுகள்லேருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சு மேப் பண்ணிவிட்டு ஷோல்டரில் வந்து 3 இன்ச்சு, அதாவது நீங்கள் தைச்சது போக 2.5 இன்ச்சு வரும், சரிங்களா? இப்போ நான் வந்து டேப் வச்சே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டரில் கீழே ஒரு 1/2 இன்ச் கேப் போட்டுட்டு ஸ்டார்டிங் அந்த ஹிப்பு இருக்கு இல்லைங்களா, இடுப்பு பக்கத்தில் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் 14 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. எப்போதுமே இந்த அளவு இருந்தாலே நீங்கள் அழகாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். கீழே இருக்க ஓப்பன் அளவு வந்து நான் இது ரொம்ப உள்ளியாக இருப்பாங்க, அதனால் நான் 19.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா நார்மல் அளவு 20 வைங்க, கரெக்டாக இருக்கும். சிலவங்க இறக்கி கேட்பாங்க, இறக்கி கேட்குறவங்களுக்கு அது கஸ்டமரோட விருப்பப்படி நம்ம இறக்கிக்கலாம் அந்த அளவுக்கு. இப்போ இந்த 14 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஜெஸ்ட் அளவு வந்து 17, ஹிப்பில் வந்து 14. இப்போ வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறோம். அந்த மார்க் பண்ணுறது எக்ஸ்ட்ரா விடுறது தையலுக்காக. இப்போ வந்து சைடு ஓப்பன் வந்து 9.5, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ வந்து நான் அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல 2 மார்க்கு, அந்த 2 மார்க்லேயும் டேப் வச்சே மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு அளவு விட்டால் கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சுலாம் தேவையில்ல, 2 இன்ச்சுலாம் ரொம்ப அந்த ஷேப்லாம் வராது, ரொம்ப துணி அழுத்தமாக இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த சைடு ஓப்பன் அளவு கொடுத்தோம்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ வந்து நெக்கு வந்து நான் ரவுண்ட் தான் வைக்கிறேன். இது பாட்டத்தில் உள்ள பீஸ் நிறையா இருக்குது, அதை வச்சு நெக்கு ஏதாவது மாடல் தைக்கணும், அதனால் நார்மல் ரவுண்டு நெக்கு வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு வந்து 7 வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிடலாம். ஆம்கோல் வளைவு வெட்டலாம். ஆம்கோல் வளைவு வெட்டும் போது எப்படின்னா, ஒரு 1.5 இன்ச்சு கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு அதில் அந்த வளைவு போட்டுருங்க. ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் அளவு வந்து அவங்களோட அளவு வந்து 14 இன்ச்சு, தையலுக்காக 1 இன்ச்சு கூட்டி 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. லைனிங் மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் கட் பண்ணிட்டோமா, டாப்பில் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாப் மெட்டீரியல் கட் பண்ணும்போது இப்போ நான் நெக்கி எப்போதுமே தைக்கும் போது நான் நெக்கு கட் பண்ணுவேன். இப்போ இதிலையே கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சுனால இப்போமே கட் பண்ணிடலாம். அவங்க கொஞ்சம் நல்லா விரிவாக தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதனால தான் அந்த நெக்கோட இதுவும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இதே ரொம்ப ஒடுக்கமாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பேக்கில் ரவுண்டு தான் கட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ அதில் ஒரு நெக்கு மாடலாக கட் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 இதில் என்னென்ன ஷேப்னாலும் கொடுக்கலாம். இதே நெக்கில் வந்து என்னென்ன ஷேப்னாலும் கொடுக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. ஈஸி. நம்ம வந்து இப்போது நிறைய சுடிதார் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணால் கூட போதும். நம்ம மெட்டீரியல் உள்ளதை நம்ம எப்போனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த நீங்கள் நம்ம கட் பண்ணி அளவு வச்சுருக்கீங்களா, அதை வந்து ஊசியால் பெரிய ஊசியால் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எல்லா பக்கம் பதிஞ்சிரும். தைக்கும் போது அந்த ஹோல் வழியாக நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அளவுகள் எதுவும் மாறாது. மறுபடியும் டேப் வச்சு அளவு எடுக்க அவசியமே இல்லை. இப்போ 4 சுடிதார் ஒன்று போல் சேமாக கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது இந்த மடித்து போட்ட விதத்தில் தான் மாறும். கரெக்டாக நம்ம மடித்து போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த 1 சுடிதாருங்கும் போது மார்க் வந்து பண்ணது மாறாது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சுடிதார் ஹைட்டு வந்து
ஒரு இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு விடலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது சுடிதார் ஹைட்டே மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. அந்த இருக்கிற அளவை நான் அப்படி வச்சிட்டேன். கீழே அந்த பார்டர் கீழே கொஞ்சமாக மடித்து தைக்கிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக இருக்கும், இந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன், புரியுதுங்களா, வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த மெட்டீரியல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன், நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணுற அளவுக்கு மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போது ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அளவு அவங்க ரொம்ப குள்ளியாக இருக்கிறதுனால நிறைய பீஸ் துணி வரும். இப்போ கீழே பார்டர் இருக்கிறதுனால இப்போ இது இன்னுமே மிச்சக்கனம் படுத்தலாம். இதில் பார்டர் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இதே வேறு உடம்பு பெரியவங்களுக்குனா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பார்டர் தனியாக கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஸ்லீவோட ஹைட்டு 15.5 இன்ச் வச்சுருக்கேன். கை சுற்றளவு வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆம்கோல் அளவு வந்து 7.5 மார்க் பண்ணி அந்த 5 இன்ச் வச்சுருந்தேன், அதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் 1/2 இன்ச் தையலுக்காக இட விட்டுக்கோங்க. இட விட்டுட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். லைனிங் வந்து ஸ்லீவுக்கு தேவையில்லை, அப்படி தேவை அப்படின்னா நீங்கள் 2.5 மீட்டர் லைனிங் எடுக்கணும். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் டாப் கட் பண்ணியாச்சு, அதுவும் லைனிங் டாப்பு கட் பண்ணியாச்சு. இது எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.